Hi friends, இப்போ நாம பார்க்க போற டாபிக் MySQL பாத்தீங்க அப்படினா செகண்ட் வீடியோல பத்தி பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படினா பேசிக்கா டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது எப்படிங்கறத நாம பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன் பாப்போம். இதுல SQL அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா SQL stands for Structured Query Language அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் கோடிங் எல்லாம் ஜஸ்ட் ஒரு குரீஸ் மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுவீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி SQL let us to access and manipulate database அப்படின்னு சொல்லுவாங்க. SQL மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாஸை நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும். மேனிப்புலேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாஸை நீங்கள் புது டேட்டாவை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணலாம், ஓகேங்களா? இன்சர்ட்னா புது டேட்டாஸை நீங்கள் வந்து டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம், அப்டேட்னா ஸ்டோர் பண்ண டேட்டாபேஸை நீங்கள் மாடிஃபை பண்ணால் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலீட்னா எனக்கு அந்த டேட்டா எனக்கு வேண்டாம் டெலீட் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் அப்படின்னா நம்ம எப்போலாம் தேவைப்படுதோ அப்போலாம் நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து கால் பண்ணிக்க முடியும், சரிங்களா? SQL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தரம் வாய்ந்த ஒரு டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க இது. இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ், நம்ம என்ன பண்ணலாம் ஆன்லைனில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நம்ம எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும், சரிங்களா? சரி, ஓகே, இந்த ப்ரெசன்டேஷன் இப்போ நான் முடிச்சுட்டேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட் டேட்டாபேஸ் நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா www.youtubejoes.com. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் போயிட்டு இதோட சோர்ஸ் கோர்ஸில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் வீடியோஸும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸாக என் சிஸ்டமில் இருக்க டேட்டாபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதோட டேட்டாஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காட்டிகிட்டு இருக்கு. இப்போ நான் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க லோக்கல் ஹோஸ்டோட சர்வரை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்ற டேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்குன்னு ஒரு டேட்டாபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா TUTORIAL டுட்டோரியல் அப்படின்ற ஒரு நேமில் நான் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கிரியேட்டுங்கிறத கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஏரியாவில் பாருங்கள், உங்களுக்கு டுட்டோரியல் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும், சரிங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பாருங்கள், நோ டேபிள்ஸ் ஃபவுண்ட் இன் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னா டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேரியர் யூஸ் பண்ணுங்க, கேரியர் கைடன்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் வெப்சைட் அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், கம்பெனி டீடைல்ஸ் இருக்கும், எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ்னால் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, அதோட ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற தெளிவாக உங்களுக்கு இதில் இருக்கும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் என்னது, கொஷின் டைப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் ஆப்டிடியூட், ரீசனிங், வேர்பல், ஜென்ரல் நாலேஜ், ஃபசல்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ், ஸ்டூடெண்ட்டோட நேமு, அவங்களோட ரோல் நம்பர் என்ன, அவங்க பாஸ்வேர்டு என்ன, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸில் இது ஒரு டேபிள். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேபிள்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு டேட்டாபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டோரியல் அப்படின்ற இந்த டேட்டாபேஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேபிள் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெம்பர் அப்படின்ற ஒரு டேபிள் நேம் கொடுக்க போகிறேன். மெம்பர்ஸ் MEMBERS மெம்பர்ஸ் அப்படின் டேபிள் நேம் கொடுத்துக்கிட்டேன். காலம் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எத்தனை ஃபீல்டு உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஐடின்னு ஒன்று கொடுத்துக்கலாம், அதே மாதிரி யூசர் நேம் ஒன்று, யூசர் பாஸ்வேர்டு ஒன்று, அதுக்கப்புறம் அவங்க ஏஜ் ஒன்று கொடுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்து ஒரு நாலு ஃபீல்டு மட்டும் கொடுக்குறேன். இந்த ஃபீல்டு நான் என்ன பண்ணுறேன், கோன் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணலாம். இது நம்ம டேபிள் நேம் வந்து மெம்பர், அதே மாதிரி இல்லை இங்கே நாலு காலம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு அஞ்சு காலமாக வேணும், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே காலம் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் ஃபஸ்ட் நேமில் வந்து யூஐடி, யூசர் ஐடிக்காக யூஐடி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது யூசர் நேமுக்காக யூ நேம், யூசர் பாஸ்வேர்டு யூ பாஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஏஜ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடி நேம் பாஸ்வேர்டு என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுற, ஒரு யூனிக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு யூசர் நேம், யூசர் ஐடி, யூசர் பாஸ்வேர்டு, யூசர் ஏஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேமுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டிஜரில் வராது, அது வேர் கேர்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஸ்ட்ரிங் டைப், ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேர் கேரில் போட போகிறோம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், வேர் கேரில் கொடுத்துக்கலாம். ஏஜ் வந்து கண்டிப்பாக இன்டிஜர் தான் கொடுக்கணும், ஏன்னா ஏஜ் வந்து நம்பர்ஸை நம்ம டைப் பண்ண போகிறோம், இது கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து சைஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இன்டிஜர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 11 சைஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேர் கேர நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 150 கேரக்டர்ஸ் இருந்தால் போதும். பாஸ்வேர்டு 150 கேரக்டர்ஸ் இருந்தால் போதும். ஏஜ் வந்து ஒரு 11, ஓகேங்களா, 11 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி 11ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், 11 நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை நீங்கள் சைஸ் கொடுக்காம கூட விடலாம். நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், சைஸ் கொடுக்காம கூட நீங்கள் விட்டுடலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸில் ப்ரைமரி கீ அப்படிங்கிறது ரொம்ப ஒன்று முக்கியமான ஒன்று. ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸில் ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர்த்து பேரும் இப்போ தினேஷ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தினேஷ் தினேஷ்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா எந்த தினேஷ் வந்து நம்ம கூப்பிட்றதும் தெரியாமல் போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படின்னா அவங்க கொஸ்டின் பேப்பரில் ஜஸ்ட் தினேஷ்னு போட்டால் எந்த தினேஷோட கொஸ்டின் பேப்பர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரோல் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, எக்ஸாம் ரோல் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இருக்கும், ஆனால் ஒரே ரோல் நம்பர் ரெண்டு பேர்த்துக்கு இருக்காது. அந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைமரி கீ அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ நான் அந்த பிரைமரி கீ எதில் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த யூசர் நேம் நமக்கு வந்து ரெண்டு மூணு பேர் ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிரைமரி கீ வச்சு நம்ம மாடிஃபை பண்ண போகிறேன். இந்த யூஐடிங்கிறது நான் என்ன பண்ண போகிறேன், பிரைமரி கீ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைமரி கீயாக செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இதோட பிரைமரி கீ வந்து எனக்கு 1, 2, 3, 4, 5 கண்டினியூஸாக வரப்போகுது. நான் வந்து வேல்யூஸை கொடுக்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஏஐ ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட உங்களோட டேபிள் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு கீழே போயிட்டு இந்த சேவ்ன்றிருக்கு பார்த்தீங்களா, இந்த சேவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா உங்கள் டேட்டா பேஸில் வந்து ஒரு மெம்பர்ஸ் அப்படின்ற டேபிள் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூஸுமே உள்ள இல்லை. ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருந்த யூஐடி, யூ நேம், யூ பாஸ், யூ ஏஜ் அந்த டேபிள்ஸ் அந்த காலமோட நேம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது என்ன டைப் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பிரைமரி கீ நான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த கிரே கலரில் உங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா. சரி, இதில் எப்படி ஒரு வேல்யூ நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இன்சர்ட் போங்க. இன்சர்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். TUTO டியூட்டர், JOS ஜோஸ், ஏஜ் வந்து 25 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கோ கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொரி சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணும். இந்த கொரிஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம போக போக பார்ப்போம், சரிங்களா. இப்போ ப்ரௌஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக ஒரு ஐடி கிரியேட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்ட், யூசர் ஏஜ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும், சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டேட்டா பேஸில் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் ஃபியூச்சர் அட்வான்ஸ் வீடியோஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.